ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் என்ன எஃபியில் வந்து ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறோம், மொபைலில் வந்து ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்க ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ணுறது, பிம்பிள்லாம் ரிமூவ் பண்ணுறது, எப்படி ஒயிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நிறையா ஆப் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஆப்லையும் எந்தெந்த மாதிரி ஃபேஸை வந்து ஸ்மூத் பண்ணி எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒவ்வொரு ஆப்போட டைமிங் கொடுத்துருக்கேன், மறக்காமல் உங்களுக்கு எந்த ஆப்பு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்னாப்சீட் ஆப்பில் வந்து எப்படி வந்து ஃபேஸில் இருக்க பிம்பிளில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து பிரைட் பண்ணுறது, சாஃப்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்னாப்சீட் ஆப் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும், ஜஸ்ட் ஸ்னாப்சீட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் வந்துடும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ப்ளஸ் பட்டன் இருக்கு பாருங்கள், அந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரி இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே போயிடும். ஸோ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஃபேஸ் ரீடச்சிங் காட்டுறதுக்கு வந்து நான் ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ண போகிறேன், அது என்னோட தம்ப்லைனாக தான் இருக்க போது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்கள். ஒரு சூப்பர் கேமரா ஆப்பு, மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க, சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரோப் பண்ணிக்கிறேன், அதுக்கு இந்த பென்சில் டூலு இதில் வந்து க்ரோப் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு ஒரிஜினல் அப்படின்னு கொடுத்து எனக்கு தேவையான சைஸை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இல்லை ஃப்ரீ அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் நமக்கு தேவையான அளவு. பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்னு இந்த அளவுக்கு செட் பண்ணி கொடுத்துக்கிறேன், டிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஃபேஸ் வந்து ஸ்மூத் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. இந்த ட்ராவ் டூவில் கிளிக் பண்ணுறீங்க, இதில் வந்து உங்களுக்கு வந்து போர்ட்ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த போர்ட்ரைட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்னாப்சீடு இதுதான் உங்கள் மூஞ்சி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணால் ஸ்மூத் பண்ணி கொடுக்கும் நம்மளையா. இப்போ இந்த சென்டரில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்கின் ஸ்மூத்திங் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு தள்ளினேன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத் ஆகுது பாருங்கள் ஃபேஸு. இப்படி ரஃபாக இருக்கிறது தள்ளினோம் அப்படின்னா ஸ்மூத் ஆகுது, ஐ கிளாரிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் பிஃபோர் வந்து பார்க்கலாம், இப்போ நான் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நார்மலாக இருக்கிற ஃபேஸு ஸ்கின் ஸ்மூத்திங் வந்து, அதாவது அந்த போர்ட்ரைட் அப்படின்னு ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து சூப்பராக வந்து ஸ்மூத் ஆயிடுது. சப்போஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவையில்லாத இடம்லாம் ஸ்மூத் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மேலே இருக்கிற இந்த வியூ எடிட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு வியூ எடிட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. போர்ட்ரைட் அப்படின்னு செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணுறது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துலலாம் ஸ்மூத் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் அந்த இடத்துல மட்டும் இப்படி வரைஞ்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடம் மட்டும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஓகே ப்ரோ, இப்போ நாங்கள் ஸ்மூத் பண்ணிட்டோம், எப்படி வந்து பிரைட் பண்ணுறது, ஒரு இடத்த வந்து பிரைட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் இந்த ட்ராவ் டூவில் கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து செலக்டிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செலக்டிவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த போர்ஷன் பிரைட் பண்ணுமோ அந்தந்த போர்ஷனை செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு பிரைட்னஸ் மட்டும் ரைட் சைடு தள்ளினீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து பிரைட் ஆகிடும் நம்மளால. இப்போ அந்த கையை வந்து வச்சுக்கிறேன், இந்த போர்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜூம் பண்ணுற பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி ஜூம் அவுட், ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து பெருசாகும். ஸோ அதனால் வந்து உங்களால் வந்து சிம்பிளாக வந்து ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதே இடம் பிரைட் ஆகுது. ஸோ ஃபேஸில் வைக்கும்போது ஃபேஸும் வந்து பிரைட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம நமக்கு தேவையான மாதிரி நம்ம பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்த நான் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்கு தான் ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், எக்ஸ்ட்ராவாக ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பென்சில் டூவில் கிளிக் பண்ணி லென்ஸ் பிளர் அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து இந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வரும். பிளர் ஸ்ட்ரென்த்து ஒரு 20-25 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரான்சிஷன் அப்படின்னு அது ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விஜினிட்டி ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதையும் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை இப்படி ரெண்டு வரல வச்சு சின்னதாக்கி இந்த ஒரு இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு டிக் பண்ணி கொடுத்துருங்க. டிக் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த மேலே இருக்கல இந்த ஆப்ஷன், இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த லென்ஸ் பிளர் அப்படின்னு இருக்குல்ல செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நடுவில் இருக்க ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடம்லாம் நல்லா ஸ்மூத் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்தாலாம் இப்படி வரைஞ்சி கொடுத்துருங்க. எஸ் சிம்பிளாக இப்படி வரைஞ்சி கொடுத்துருங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இந்த இடம் வந்து இந்த இடம் வந்து நம்ம வரையாத இடம், இந்த இடம் வந்து வரைஞ்ச இடம். ஸோ உங்களுக்கு தேவையான இடத்த மட்டும் இப்படி வரைஞ்சி கொடுத்துருங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ஸ்மூத் ஆயிரும். அந்த இந்த கீழே இருக்கிற ஆரோ அதை வந்து ஜீரோ ஆக்கிட்டிங்கன்னா சப்போஸ் தப்பாக நீங்கள் வந்து ப்ளர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு நம்மளால் வந்து கரெக்டாக நம்மளால் எரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இந்த இடத்தோட இந்த இடம் வந்து எவ்வளோ ஹார்ஷாக இருக்குது, இந்த இடம் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு தெரியும். ரெண்டாவதாக என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அடோப் லைட் ரூம் அப்படின்ற ஆப் தான். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அடோப் லைட் ரூம் பற்றி ஃபுல்லாக சூப்பராக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அடோப் லைட் ரூமில் வந்து எப்படி வந்து ஃபேஸில் இருக்க பிம்பிளாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து எப்படி பிரைட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைட் ரூமில் நான் என்னோடய ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்து லைட் ரூமில் வந்து ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, சிம்பிள் தான். அதே மாதிரி ஸ்மூத் பண்ணுறதும் பெரிய விஷயம் இல்லை, சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கான விஷயம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸான விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம
ஜஸ்ட் இந்த சூரியன் மாதிரி இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு அதில் இருக்க ஒயிட் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணாலே உங்கள் ஃபேஸில் இருக்க பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஒன்று. ரெண்டாவது வந்து அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் இருக்கும், கலர் வீல் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இல்லை ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிட்டு லூமினஸ் அப்படின்னு கூட்டினாலே உங்கள் ஃபேஸு பிரைட் ஆயிரும். ரெண்டு. இப்போ வந்து பிரைட் பண்ணுறது ரெண்டு வழி பார்த்துட்டோமா. மூணாவது வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பண்ணுறது. ஸோ ஸ்மூத் பண்ணுறதுக்கு இந்த முக்கோணம் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பனிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மாஸ்கிங் அப்படின்னு இருக்கிறது இந்த ரெண்டு விரலால் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த இடம்லாம் ஷார்ப்பாக இருக்குதுன்னு இதிலே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிகரில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஜூம் பண்ணியே காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து மாஸ்கிங் வந்து இந்த அளவுக்கு இருக்குது, ஃபோட்டோ வந்து ஷார்ப்பாக இருக்குது. நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத் கிடைக்கும். பார்த்தீங்களா, நல்லா வந்து ஸ்மூத் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஹெச்டியாக வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து புரியும். அப்படியே உங்களுக்கு ஸ்மூத் பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முக்கோணத்துக்கு மேலே ஒன்று இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்டர் அப்படின்றது கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான ஸ்மூத்தான ஃபேஸ் வந்து கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்களா ஃபேஸ் ஆஃப்டர் பிஃபோர் காட்டுறேன். ஸோ இப்படி இருக்குது ஷார்ப்பாக, கொஞ்சம் கழிஞ்சு நல்லா ஸ்மூத் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சிம்பிளான பேசிக்கான எப்படி வந்து பிரைட் பண்ணணும், ஸ்மூத் பண்ணணும், டக்குன்னு பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ அட்வான்ஸ் லெவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ காட்டுறேன். ஓகேவா, க்ரோப் பண்ண அளவுக்கு இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மூத் பண்ணுறதும் பிரைட் பண்ணுறதும் ஒரே ஆப்ஷன் தான் வரும், ஆனால் ட்ரா பண்ணுற மாதிரி வரும். லைட் ரூமில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாஸ்கிங் டூலை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் பட்டனை செலக்ட் பண்ணி இதில் வந்து ப்ரஷ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஜஸ்ட் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. தப்பாயிடுச்சே, ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட் நல்லா ஜூம் பண்ணும், இப்படி ரெண்டு வரல வச்சு ஜூம் பண்ணிக்கோங்க. கீழே இறக்கி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு ப்ரஷ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் வந்து ஃபெதர். ஃபெதர்னாலே உங்களுக்கு தெரியும் இப்படி உங்கள் ப்ரஷ் வந்து கட்டியாக இருக்கணுமா இல்லை இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ்ஷோட சைஸு, ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து எந்த சைஸில் இருக்கணும் அப்படின்றது. லாஸ்ட்டில் இருக்கிறது ஒப்பாசிட்டி, அது வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஃப்ளோ, இது ஃப்ளோ ஒப்பாசிட்டியில் ஃப்ளோ. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ ட்ரா பண்ணிட்டேன் நான், ஒரு சாம்பிள் தான் இந்த இடம், இல்லைனா இப்போ இந்த ஃபேஸில் கொஞ்சம் இடம் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த இடம் ரெண்டு வேரில் வச்சு தான் நம்ம இப்படி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியும். ஓகே, இந்த இடம் வச்சுட்டேன். இப்போ எப்படி ஸ்மூத் பண்ணுது அப்படின்னா அதே மாதிரி அந்த முக்கோணத்தை கிளிக் பண்ணுறீங்க, இதில் நாய்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக குறைச்சிட்டிங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து ஸ்மூத் ஆயிரும். அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணி டெக்ஸ்டர் கிளாரிட்டியை ஃபுல்லாக குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத் ஆயிரும். டெக்ஸ்டரை குறைச்சாலே ஸ்மூத் ஆயிடுது. எப்படி ப்ரோ பிரைட் பண்ணுதுன்னா ஜஸ்ட் இந்த சூரியகாந்தி பூ கிளிக் பண்ணுறீங்க, ஒயிட்டீஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைட் ஆயிரும். நம்ம நான் வேறு ஒரு இடத்துல வேணாலும் இப்படி வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இந்த இப்போ நான் வரைகிற இடம்லாம் என்ன ஆகுதுன்னா பிரைட் ஆகுது, அதே மாதிரி ஸ்மூத் ஆகுது. இங்கே பார்த்தீங்களா நான் தள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள், இவ்வளோ வந்து நம்ம வரைஞ்சி இது மேலே ஏற்றுறது மாஸ்கிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸை வந்து ரீடச்சிங் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஆப் இருக்குது, அடோப் ஃபோட்டோஷாப் ஃபிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஆப்போட ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபேஸை வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்குள்ள ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன ரெண்டு டிப்ஸும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு எடிட்டிங் வீடியோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். டாடா, பை பை, சி யூ.